ஆகேஷ் நான் உங்களுக்கு பீனிங்கான வீடியோவில் நம்ம நட பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா எலைட் பாஸ் இருக்கிற அந்த ஒரு அல்டிமேட் ட்ரிக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போது அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துருக்கீங்க இந்த ஒரு வீடியோ இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்க உங்களுக்கு ரொம்ப எப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அண்ட் மறக்காம பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லுக்கான ஆள் அப்படின்னு போடலன்னா மறக்காம பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அண்ட் ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஓகேங்களா. ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நேற்றே சம்பவத்துக்கு வந்து தான் பேரலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே பார்த்திங்கன்னா முடியல ஓகேங்களா. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கும் நம்மளுக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிங்க. அது வந்து நான் போட்டேன், அது வந்து நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க ஓகேங்களா. அண்ட் நான் ஸ்கூலுக்கு போயிருக்கும்போது சரி நான் காலேஜுக்கு போயிருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவத்தை வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விட்டாங்க. போன தடவை 8000 பேர் ஜாயின் பண்ணாங்களா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆகு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 40 நிமிஷம் லேண்டாக எடுக்கிற மாதிரி வந்துருக்கீங்கன்னா ஆட் பண்ணி விட்டுட்டாங்க ஓகேங்களா. இது வந்து நேரத்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்கடா, அப்போ டெய்லி ஒரு நாள் விட்டாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஆகு ஸ்கின் எடுத்துக்கலான்னு பார்த்தா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டாங்க. சரி நம்ம வந்து தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் எடுத்துட்டேன்ட்டு எல்லா பக்கமும் ஏன்டா டே இதாண்டா எடுத்துலா இருக்குது எடுக்காத போது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எடுத்துட்டேன் அப்படின்னு அனுப்பிக்கிட்டே கிடக்காங்க. என்ன பண்ண அதை பார்த்திங்கன்னா கை விட்டு போயிடுச்சுங்க. எடுத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா லக்கு, எடுக்காதவங்களுக்கு லக்கு இல்லை தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இருக்காது, அது வந்து பார்த்திங்கன்னா தூக்கியிருப்பாங்க. சரி அதை வந்தீங்கன்னா விட்டுருங்க ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் ட்ரிக்கர் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னது அப்படின்னு தெரியாத பிளேயர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. பழைய பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், எனக்கும் பார்த்திங்கன்னா தெரியாது. நானும் சர்ச் பண்ணி தான் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா எலைட் பாஸ் இருக்குது பார்த்திங்களா. இது வரைக்கும் வந்த அம்புட்டி எலைட் பாஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க, ஒரு ஈவெண்ட்டாக வச்சுருப்பாங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஈவெண்ட்டு. இது மூலயமா நம்ம பழைய எலைட் பாஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்படி ஒரு ஈவெண்ட்டு இதில் எதில் ப்ரோ தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு லக்ராயில் தருவாங்க. என்ன ப்ரோ லக்ராயில் தருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்பீங்க. லக்ராயில் தான், ஆனால் டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணுறது கூட இருக்கும் ஓகேங்களா. அதுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஸ்பின் பண்ணதுக்கு இந்த 200 டைமண்டு 100 டைமண்ட் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு ஸ்பின்னுக்கு அவ்வளோலாம் கிடையாது, 2500 டைமண்ட் மட்டும் தான். அந்த 2500 டைமண்ட் கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எலைட் பாஸ் தருவாங்க. ஒரே ஒரு எலைட் பாஸ் பேசி அது கேவலமாகவும் இருக்கலாம், எல்லா எலைட் பாஸும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கக்கூடாது ஓகேங்களா. ஒரே ஒரு இதுக்கு தான் பார்த்திங்கன்னா 2500 டைமண்ட். இது எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி 2021 அதாவது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா போன தடவை விஷயம் வேண்டுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுங்காங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை அல்டிமேட்ரிக்காதுங்கிற இந்த ஒரு ஈவெண்ட் மூலிமா நம்மளுக்கு காசு கொடுங்க போகிறாங்க ஓகேங்களா. போன தடவை வந்து விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. எல்லோரும் பார்த்திங்கன்னா துட்ட போட்டு செலவு பண்ணி இந்த ட்ரெஸ் வேணும் அந்த ட்ரெஸ் வேணும்ட்டு கடைசியில் ஏமாந்து தான் போனாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 5000 டைமண்ட் 6000 டைமண்ட் வரைக்கும் சாதாரண பிளேயர்ஸ் யூடியூபர்ஸ் கிடையாது, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ செலவு பண்ணி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் கிடைக்கல. ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்சு. நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபஸ்ட் லைட்டு செகண்ட் லைட்லாம் பார்த்திங்கன்னா விழாது. தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பட்டாசு வாங்கி வெடிங்க, நல்ல ட்ரெஸ் வாங்கி போடுங்க, அதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான். இந்த மாதிரி கேமுக்கில் ட்ரெஸ் பண்டில் வாங்கி கிடைக்கிற சந்தோஷத்தோடு அது வந்துங்கன்னா ரொம்பவே சூப்பரான சந்தோஷம். அண்ட் ஃபேமிலி கூடயும் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரி அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுடலாம். அது நம்ம தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து என்ன ப்ரோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வரப்போகிற வெப்பன் ரயில் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெப்பன் ரயில் தான் வரப்போகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கன்ஃபார்மே பண்ணி பார்த்துட்டா சரி கன்ஃபார்மே பார்த்திங்கன்னா பண்ணிட்டாங்க. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் டேமேஜ் ஒரு ஆமோ ப்ளஸ்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அக்யூரசி வந்துட்டிங்கன்னா மைனஸ் இந்த ஒரு ஸ்பேஷ் டோவில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. ரொம்பவே நல்ல ஒரு ஸ்கின் தான். நான் ஆல்ரெடி வந்துட்டிங்கன்னா சொல்லிக்கிட்டே இருந்தேன் இதான் நமக்கு வரப்போது வரப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே இருந்தேன். இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு வெப்பன் ட்ரையலாகவும் வந்திருக்கு. அது வந்துங்கன்னா வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன ப்ரோ அப்டேட்டு, இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோகோ ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா லாகின் அண்ட் ப்ளே வித் மோகோ ஃபார் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. என்னது ப்ரோ இது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோகோ தரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா. மோகோவை நம்ம லாகின் பண்ணி எடுத்து அதை வச்சு விளையாண்டு இந்த ஒரு ஸ்கேட் போர்டை எடுக்கலாம். அதட்டு வந்துங்கன்னா மோகோ வச்சு இத்தனை மேட்ச் விளையாடு அத்தனை மேட்ச் விளையாடுன்ட்டு ஆண்ட்ருக்கு வந்தது பார்த்திங்களா, ஆண்ட்ருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேண்டா ஸ்கின் வந்தது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேட் போர்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம் ஓகேங்களா. இதுக்கடுத்து என்ன ஒரு அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்யூமுலேட்டிவ் லாகின் தான். அதாவது 7 நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணுறது மூலிமா இந்த ஒரு பேன் வந்து பார்த்திங்கன்னா தராங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எஃபெக்ட் இல்லாத பார்த்திங்கன்னா லாகின் ரோடில் கொடுத்தா யாருமே பார்த்திங்கன்னா எடுப்பாங்க, ஆனால் அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிட மாட்டாங்க, அது எக்யூப்மெண்ட்லாம் வச்சுக்கிட மாட்டாங்க. ஸோ இது வந்துங்கன்னா எஃபெக்ட் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
இந்த ஒரு மெயின் ஈவெண்ட் தான். அதை வந்து பார்த்திங்கன்னா கோட ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. இந்த ஒரு ஈவெண்ட் மூலயமா தான் நம்ம அந்த பண்டில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபால்கோபட்டோட ஸ்கின்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பின்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். மோகோவோட அந்த ஸ்டோன்ஸ் அவைக்னிங்ன்ற ஸ்டோன்ஸும் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். எப்படி ப்ரோ இதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த எரிமலை மாதிரி ஒரு டோக்கன் இருக்குது பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டெய்லி மிஷினு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன போட்டிருக்கு யூஸ் டோக்கன் இன் பியூ 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 மினி கேமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மாதிரிலாம் இல்லை. அதாவது வந்திங்கன்னா நம்ம டோக்கனை எடுத்து நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்கும் ஒரு மினி கேமை கண்டுபிடிச்சி இந்த தடவை ஃப்ராக்மெண்ட் ராயில் வந்ததில் அதில் போய் ஸ்பின் பண்ணி நம்ம டோக்கன் எடுத்து இதில் போடுற மாதிரி ஏதாட்டும் ஒரு மினி கேம் மூலயமா அந்த டோக்கனை போட்டு எடுத்து நம்ம வந்து இன்னொரு இடத்துல போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு பேர் தான் பியூ பியூ பியூன்னு வச்சுருக்காங்க. என்ன டேப் யாரோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லோன் உல்ஃப் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த 1:1 மோடு. அந்த ஒரு 1:1 மோடு வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா எண்ட் ஆக போகுது. எனக்கும் பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருக்குது, உங்களுக்கு இது கேட்டோன்னு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அந்த மோடு ரொம்பவே சூப்பரான மோடே, நம்ம ரூம் மேட்ச்சு சாரி ரூம் கார்டே இல்லாமல் 1:1 போடுற மாதிரி இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மோடை வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 6 பார்த்திங்கன்னா எடுக்காங்களா இல்லை எதுவும் மெயின்டெனன்ஸ்க்காக அதை வந்துங்கன்னா தூக்குதாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எண்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெக்லரனோட கார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டு நம்மளுக்கு டாப் அப் இவெண்ட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்று வந்திருக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வந்துங்கன்னா என்ன இவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் அதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். இந்த ஒரு ஃப்ளிப் இவெண்ட் மூலயமா தான் இந்த ஒரு கார் ஸ்கின் வந்திங்கன்னா எடுக்க போகிறோம். ஓகேங்களா. இந்த ஒரு ஃப்ளிப் இவெண்ட் நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்திலே வந்துச்சிங்கன்னா வரும். ஒரு 1000 டைமண்ட் இல்லை 1500 டைமண்ட் வந்துச்சிங்கன்னா செலவாகும். ஓகேங்களா. இந்த ஒரு கார் ஸ்கின் வந்திங்கன்னா எடுக்க கார் ஸ்கின் வந்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஆனால் இந்த ஒரு மோக்கோவோட இது எமோட்டா இல்லை அனிமேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்திங்கன்னா இது எமோட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத மாதிரி தான் தெரியுது. எப்படியோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா கூடிய சீக்கிரத்தில் வந்துச்சிங்கன்னா வந்துடும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அமௌண்ட்டும் இருக்குது, அதாவது ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து அப்படி பூயா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அமௌண்ட் இருக்குது. அது ரெண்டும் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில, நம்மளுக்கு அப்டேட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகேங்களா. கூடிய இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது அமௌண்ட்டா இல்லை அனிமேஷனா என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கூடிய இதில் தெரிஞ்சிடும். இதுக்கடுத்து என்ன ப்ரோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தாங்க இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அல்டிமேட் ரிக்யூர்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. ஆனால் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மறக்கவே மறக்காதிங்க, ஏன்னா OB 30 அப்டேட்ஸ் வந்திங்கன்னா வர ஆரம்பிச்சுட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு கேரக்டராக இருக்கட்டும் இல்லைனா புது கன்ஸாக இருக்கட்டும் புது பெட்ஸாக இருக்கட்டும் எல்லாம் பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது வந்துங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கன்ஃபார்ம் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு வந்துங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துங்கன்னா உடனே வந்துடும். ஸோ ஒவ்வொரு வீடியோஸும் வந்துங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ், அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் ஆயிருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.